அனைவருக்கும் முதல் வணக்கம். தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி தமிழை கற்றுக் கொடுக்கும் முயற்சி. நம்ம நிகழ்ச்சியில வார்த்தைகள், சொல், பொருள், இடம் இப்படி பல விஷயங்கள்ல தமிழ்ல எப்படி பயன்படுத்தலாம் சொல்லிக்கிட்டே வரோம். குறிப்பா சில பேர் இந்த நம்பர்ஸ் வந்து கேட்டாங்க, ஆஹா நிமிடத்தை நீங்க மணித்துளின்னு சொன்னீங்களே நல்லா இருக்கு, அப்ப ஜீரோ என்னங்க சொல்றதுன்னு கேட்டாங்க. ஜீரோவை தான் நீங்க பார்க்க போறோம். முதல்ல எழுதிக்கலாம், ஜீரோ. சிலர் சொல்லுவாங்க, அண்ணே ஜீரோனா எனக்கு தெரியுமே, அது பூஜ்ஜியம் தானே? பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியம், சத்தியமா பூஜ்ஜியங்கிறது தமிழே கிடையாது. அதில் பாருங்கள், இஜ்ஜுன்னு வருது, ஜி வருது, இதெல்லாம் தமிழில் அப்படி ஒரு சொல்லே கிடையாது. அப்போ ஜீரோக்கு ஒரு தூய தமிழ் சொல் இருக்குங்க. ரொம்ப நாள் முன்னாடி இந்த உலகத்திற்கு இந்த ஜீரோவை, இந்த பூஜ்யத்தை அறிமுகப்படுத்தியதே ஒரு இந்தியர்கள் தான் என்ற ஒரு ஒரு பெரிய சேவிங்கும் இருக்குது. இந்த ஜீரோ வருகிற பொழுது 2000 ஒட்டுமொத்த கம்ப்யூட்டர் துறையுமே அப்படியே பயந்து போச்சு. அதுக்கு பேர் Y2K ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? Y2K. பொதுவாக நம்ம கம்ப்யூட்டரில் வருஷத்தை குறிக்கும்போது எப்படி போடுவாங்க, 1991 கடைசியில் வர ரெண்டு நம்பர் 91 அப்படி தான் போடுவாங்க. அப்படியே 92, 93, 94, 95, 96, 97, 98, 99. இப்போ 2000 வரும்போது என்ன ஆகிடும், 2 முட்டை தான் வரும். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் முட்டைக்கு வேல்யூ கிடையாது, ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. அப்போ இத்தனை நாட்களாக சேகரம் செய்த தரவுகள், தகவல்கள் ஒன்றோடு ஒன்று குழம்பி கம்ப்யூட்டர் துறையை அழிந்து போயிடும்னு எல்லாரும் பயந்தாங்க. அதற்கு பதிலாக என்ன சொல்லலாம்னா, 2000 2K சொல்லலாம். ஏன்னா கேனா 1000, 2K 2000. இந்த வருஷத்தை குறைக்கிற விதமாக ஒய்னா இயர், இயர் 2000, அதை Y2K சொல்லலாம்னு சொல்லி பெரிய பதட்டம். இப்போலாம் வந்து சொல்கிறாங்களே, இது மாதிரி மாயன் கேலண்டர் படி உலகம் அழிந்து விடும், இந்த விண்கல் விழுந்து பூமி பிளந்து விடும், பூமாதேவி சிரித்து விடும் அப்படின்னு பயமுறுத்துறாங்களே, அதே மாதிரி 90களினுடைய இறுதியில் இப்படி பயமுறுத்துனாங்க. ஆனால் உலகத்துக்கே ஜீரோ அறிமுகப்படுத்தின நம்ம ஆளுங்க பயப்படவே கிடையாது. ஏன் தெரியுமா, அவங்க கையில் கடிகாரம் இல்லை, நீங்கள் கேலண்டரை கொடுத்தாலும் அவன் அதில் ஒரு சாமி படத்தை போட்டுருவான், போட்டே நான் பார்த்துக்கிறேன்பா அப்படிம்பா. அவனுக்கு பிடித்த ஒரு தலைவருடைய ஃபோட்டோவை போட்டுருவாங்க. கேலண்டரை கண்டுபிடிச்சது வேணால் வெளிநாட்டுக்காரனாக இருக்கலாம், கேலண்டருக்குள்ளார நம்ம தலைவர்கள் படத்தை போட்டு வீட்டில் மாட்ட முடிங்கிறத கண்டுபிடிச்சது நம்மளாக தான் இருப்பான். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜீரோக்கு நிறைய பேர் தமிழில் எழுதுறாங்க, அதையும் எழுதிடுவோம். பூஜ்ஜியம், பூஜ்ஜியத்துக்கு பதிலாக தான் தமிழில் என்ன சொல்ல போகிறோம். இப்போ ஜீரோவை அதோடைய ரெப்ரசன்டேஷன் வடிவத்தில் பார்த்தா இப்படி போடுவாங்க, ஒரு வட்டமாக இப்படி போடுவாங்க. இப்போ தமிழில் என்ன மற்ற எண்கள் என்ன சொல்வோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 10 அப்படின்னு வர்ற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 10 மறுபடியும் 1 செல்வதால் 11, 12, 13, 14, 15 இப்படியே போகும்போது அந்த ரெண்டு பேர் அந்த 20 அப்படி சொல்லிட்டு 21, 22, 23 போவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. 20, 21, 23, 24 அப்படி சொல்லக்கூடாது. 22, 23, ஏன்னா அதில் 2 10 1 3 இருக்கு. 24 அப்படி சொல்லக்கூடாது, 20 அப்படின்னே சொல்லக்கூடாது. 24 அதில் 2 10 இருக்கு, கூடுதல் 1 4, 24 இப்படி. அந்த உச்சரிப்பு கூட ரொம்ப கவனமாக, ரொம்ப அழகாக தமிழை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜீரோவை என்ன சொல்லானா, அதோடைய வடிவத்தை பார்க்கிற பொழுது ஒரு சுழி ஆரம்பிக்கிறது, அந்த சுழி மறுபடியும் சுழித்து ஆரம்பித்த இடத்திலே முடிகிறது. அப்படி முடிவதால் இதை சுழியம்னு சொல்லலாம். இருபது அப்படின்னு சொல்லாமல் 20, 30 அப்படின்னு சொல்லாமல் 30 அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த சுழி ஆரம்பித்த இடத்துலேயே முடிவதால் சுழியம்ங்க. பூஜ்ஜியம் என்பதை இன்றைக்கே கைவிட்டுருங்க. பூஜ்ஜியமில் தமிழ் இருக்கா? பூஜ்ஜியம் தான் தமிழ், தமிழ் அதில் பூஜ்ஜியம். சுழியமில் தமிழ் இருக்கான்னா நிரம்ப இருக்குது, நிறைய இருக்குது. எனவே ஜீரோனா சுழியம், சுழியம்னா ஜீரோ. யாருக்காவது நீங்கள் உங்களுடைய அலைபேசி என்ன சொல்லும்போது 9, 0, 0, 3 அப்படி ஆரம்பிங்க, 9, 0, 0 அப்படின்னு சொல்லாதீங்க. சுழியம்ன்ற வார்த்தையை 4 நண்பர்கள், அன்பர்கள், குடும்பத்தார் அவர்கிட்டலாம் சொல்லுங்கள், உனக்கு தெரியுமா ஜீரோனா சுழியம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட டேக் பண்ணுங்கள். தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா.